वेलकम टू टारगेट 190 आईएएस अकाडमी नाम पाक नाइन स्टैंडर्ड तमिल वीडियो पिछड़ी लाइक पड़ूंग शेर पड़ेंगे कमेंट पड़ेंगे मरकाम चेनल सब्सक्राइब पड़ूंग नाइन स्टैंडर्ड तमिल नमक मत एल नाम पाकपो नालावल अरवियल तुपम इंद्र इणयवली पा ओ ए समकाल तोड़े एट तिंवीर अये विनय सा मिगा इालावान कोशिन् अंड आंसर पाकल पेज नंबर 117 फर्स्ट क्वेश्चन कूट्टुपुळुवै एडुत्तुकाट्टि कविञर् उणर्त्तुम करुत्तुक्कळै एळुदुक पेज नंबर 117 एडुत्तुकोंगा फर्स्ट क्वेश्चन काना आंसर एळुदिकोंगा एप्पोळुदुम पोरुमै अडक्कम एन्नुम इरु पण्புகளை மறத்தல் கூடாது கூட்டுப்புழுக்கள் பட்டுப்பூச்சியாய் மாறி மிளிரும் அதுபோல பொறுமை அடக்கம் இரண்டும் உடைய இளைஞர்கள் பட்டுப்பூச்சிகள் மிளிர்வது போல இவ்வுலகில் வெற்றியினை அடையலாம் இதுதான் குருவினால ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் அடுத்து செகண்ட் क्वेश्चन இணையவழியில் இயங்கும் மின்னணு இயந்திரங்கள் எவையேனும் ஐந்தினை குறிப்பிடுக பேஜ் நம்பர் 96 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 97 எடுத்துக்கோங்க அதுல ஹெட்டிங்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க தொலைநகல் இயந்திரம் அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல தானியங்கி பண இயந்திரம் அடுத்து பேஜ் நம்பர் 99ல அட்டை தேய்ப்பி இயந்திரம் அடுத்து தமிழக அரசின் நியாயவிலை கடை திரணட்டை கருவி அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல ஆளரி சோதனை கருவி அடுத்து இனிய வணிகம் அடுத்து இந்திய தொடர்வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழகம் இனியவழி பதிவு இந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் குருவினால செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் அடுத்து தேர்ட் क्वेश्चन மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே இவ்வடிகளில் தொல்காப்பியர் குறிப்பிடும் மூவறிவு நான்கறிவு ஐந்தறிவு உயிர்கள் யாவை பேஜ் நம்பர் 106 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 106ல அந்த அட்டவணையில பாருங்க மூவறிவு நான்கறிவு ஐந்தறிவு இந்த மூணு பாயிண்டையும் மார்க் பண்ணிக்கோங்க அறிவு நிலை அறியும் ஆற்றல் உரையாசிரியர்களின் எடுத்துக்காட்டு அந்த மூணுத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மூவறிவு நான்கறிவு ஐந்தறிவு அந்த மூணு பாயிண்டும் இதுதான் குருவினால थर्ड क्वेश्चनக்கான ஆன்சர் அடுத்து फोर्थ क्वेश्चन செயற்கைக்கோள் ஏவூர்தியில் பயன்படுத்தும் செயலியை பற்றி திரு சிவன் கூறுவது யாது பேஜ் நம்பர் 108 109 பேஜ் நம்பர் 108ல ரைட் சைடுல பாருங்க தங்களுடைய ஆரம்ப கால பணி பற்றிய கூறுங்களேன் அந்த ஹெட்டிங் கீழல செகண்ட் பாரால ஒரு செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் பாராகிராஃப் முடிற வரைக்கும் முன்கூட்டியே கணிக்கலாம் அது வரைக்கும் குருவினால फोर्थ क्वेश्चनக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து சிறுவினா ஃபர்ஸ்ட் क्वेश्चन என் சமகால தோழர்களே கவிதையில் கவிஞர் விடுக்கும் வேண்டுகோள் யாது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில முன்னோர் கூறிய முதுமொழிகளை அதிலிருந்து லாஸ்ட்ல தமிழை எழுதி எல்லா கோள்களிலும் ஏற்றுங்கள் அது வரைக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்து செகண்ட் क्वेश्चन அறிவையும் உயிரினங்களையும் தொல்காப்பியர் எவ்வாறு தொடர்பு படுத்துகிறார் பேஜ் நம்பர் 106 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 106ல அந்த அட்டவணை கொடுத்திருக்காங்க பாருங்க அறிவு நிலை அறியும் ஆற்றல் உரையாசிரியர்களின் எடுத்துக்காட்டு அந்த அட்டவணை ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சிறுவினால செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் அடுத்து தேர்ட் क्वेश्चन பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசின் இணையவழி சேவைகளை எழுதுங்க பேஜ் நம்பர் 102 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 102ல அந்த பாக்ஸ்ல பாருங்க தெரியுமா அந்த பாக்ஸ்ல அந்த பாராகிராஃப்ல லாஸ்ட்லேருந்து ஃபிஃப்த் லைன்ல அரசின் விலையில்லா மிதிவண்டி மடிக்கணினி ஆகியவற்றை பெற்ற மாணவர்களின் விவரங்கள் இணையத்தின் மூலம் பதிவு செய்யப்படுகின்றன இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து அந்த பாக்ஸ் கீழே நடுவண் அரசும் மாநில அரசும் அதிலிருந்து ரைட் சைடில் அந்த தேர்ட் பாராகிராஃப் முடிகிற வரைக்கும் உலகம் இயங்குவதில்லை அது வரைக்கும் சிறுவினால தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து फोर्थ क्वेश्चन மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது பேஜ் நம்பர் 110 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 110ல பொதுமக்களுக்கு இந்த தொழில் நுட்பத்தால் என்ன பயன் அந்த ஹெட்டிங் கீழ பாருங்க ஒவ்வொரு ஆண்டும் விவசாயத்தின் மூலம் அதிலிருந்து செகண்ட் பாராகிராஃப்ல 5th லைன்ல பயன்படுகிறது அது வரைக்கும் சிறுவினால फोर्थ क्वेश्चनக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து
ஃபிஃப்த் கொஸ்டின், வல்லினம் இட்டும் நீக்கியும் எழுதுவதன் இன்றியமையாமையை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. பேஜ் நம்பர் 113 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 113 அந்த எடுத்துக்காட்டு கீழே பாருங்கள். சொற்களில் வல்லினம் மிகும்போது, அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க சிறுவினா ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். அதிலிருந்து ரைட் சைடில் அந்த தேர்ட் லைனில் இடங்களை அறிவது இன்றியமையாததாகும், அது வரைக்கும் எழுதிட்டு எடுத்துக்காட்டுன்னு போட்டு தோப்புக்கள் தோப்புகள் கத்தி கொண்டு வந்தான் இந்த எடுத்துக்காட்டு வந்து எழுதிக்கோங்க. இதுதான் சிறுவினால் ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது நெடுவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின், அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தும் இரண்டு இணையவழி சேவைகள் பற்றி விரிவாக தொகுத்தெழுதுங்க. பேஜ் நம்பர் 97-98. பேஜ் நம்பர் 97 ஒளிப்படி இயந்திரம் அந்த ஹெட்டிங்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க நெடுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அதிலிருந்து ரைட் சைடில் அந்த செகண்ட் பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் பெயரே நிலைத்து விட்டது, அது வரைக்கும் அந்த ஹெட்டிங்குரிய பேரா மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது தொலைநகல் இயந்திரம், இந்த ஹெட்டிங் போட்டு இந்த ஹெட்டிங் கீழே தொலைநகல் இயந்திரம் கோப்புகளையும், அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் அந்த செகண்ட் பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் கொண்டு வந்தார், அது வரைக்கும் நெடுவினால் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், இந்திய விண்வெளித்துறை பற்றிய செய்திகளை விவரிக்க, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.